டுடே நம்ம பார்க்க போறது பூரிக்கான குருமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த பூரி குருமாக்கு தேவையான பொருள் ரெண்டு ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு தக்காளி ஸ்மால் சைஸ் தான், இது ஒரு நாலு பச்சை மிளகாய், இது பூண்டு தோலோட மூணு பல்லு இடிச்சு வச்சிருக்கேன், இது ஒரு பீஸ் இஞ்சி வந்து இடிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் தாளிப்புக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடுகு, பெருங்காயம் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், இது வேக வச்ச மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தாளிப்புக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காயம் தேவையான அளவு, ஆனியன். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ ஆனியன் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இது நமக்கு வந்து கிறிஸ்பியாக தான் தேவை ஆனியன். இந்த ஸ்வீட்டில் நம்ம தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, இது ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வளர்னா போதும் தக்காளியும். ஒரு 3 மினிட்ஸ் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலருக்கு இன்னொன்று என்னென்னா மஞ்சத்தூள் வாசனை நல்லா இருக்கும். இது நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுவோம். இப்போ ஒரு இப்போ நல்லா எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த ஸ்வீட்டில் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு 1 மினிட் நல்லா வதக்கினாலே போதும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அந்த மஞ்சத்தூள் வாசனை போயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டு வெயிட் பண்ணலாம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து திக்கா கன்சிஸ்டன்சி வரதுக்கு தான் இது கடலை மாவு ஒரு ஸ்பூன், இதில் லைட்டாக வாட்டர் ஊற்றி இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரோட்டு சைடில் உள்ள பூரிலாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு குருமா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கடலை மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா அந்த உருளைக்கிழங்கே போதும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே இது கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாவு இருக்கியா கடலை மாவு, இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது லைட்டாக கொதிச்சா போதும். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூப்பரான குருமா திக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ट्राई पनी पारेंगा, लाइक पनेंगा, शेयर पनेंगा, सब्सक्राइब पनेंगा।